ஒரு சில பேர் இந்த ஸ்டைல் தான் என்னோட ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டைலுக்கே ட்ரேட்மார்க் செட் பண்ண ஒரே ஆள் நம்மளோட எஸ்டிஆர் மட்டும்தான். ஹலோ, ஸ்டைலுக்கு என் தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தாங்க. உங்களுக்கும் சீரியஸா? Thank you. எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு ஜி? வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. இல்ல இல்ல, சரி, உண்மையிலேயே பிடிக்கும், அதனால சொல்றேன். நானும் உங்களோட ரொம்ப பெரிய பெரிய ஃபேன் சார். இப்படிலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்றதுனால நான் வந்து அந்த ஸ்டெப் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. சொல்லி கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். 1 2 ரொம்ப புகழ்ந்து பேசுவேன் நான். இந்த தடவை ஏதாவது பேசலானா கொஞ்சம் இப்படி திரும்ப கேட்க கஷ்டமா தான் இருக்கு. அந்த பக்கம் ஐயோ பேசுற மாதிரி ஒண்ணு. அவங்க தான் ஒரு பேச்சுக்கு கேக்குறாங்கன்னு அப்படியா திரும்புவேன். பாராட்ட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி. ஆனா இங்க இந்த ஊர்ல இந்த லோடு ஏத்துற லாரியில அந்த வைக்க ஒரு பேச்சுக்கு சொன்னா திரும்பவியா? இல்ல, ஆனா ஒரு விஷயம் இங்க பாருங்க, நான் வந்து பிரியங்கா உங்க ஃபேன், அதனால நீங்க இந்த மாதிரி கலாய்க்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை தட்டுமா இந்த இடத்துல? நீங்க எல்லாம் கை தட்டுமா? ஹலோ ஹலோ ஹலோ, இதுதான்மா பெரிய கலாயு, அதுக்கு போய் கை தட்ட சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கு சார். அதாவது பிரியங்கா, பழம் நழுவி பாலில் விழுறதுக்கும் கொடை நழுவி குளத்தில் விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாருக்காக பாடின? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்காக தான். அந்த பையன் ஏதோ லவ் ஃபீல் பண்ணி, லவ்ன்றது ஒரு ஃபீலுமா? அது இங்க இருந்து வரணும். நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் வரக்கூடாது. அது இங்க இருந்து வரணும். மொத்தத்துல உங்களுக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல உங்களுக்கு அது எனக்கு தெரியுது சார். ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சுதான் பாடினா இருக்கட்டுமே. ஏ பாடட்டும் சார், சும்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஓட்டு போடுறது நீ யாருக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்க கூடாது. இட்ஸ் அ சீக்ரெட். ஒரு பொண்ணை ஒருத்தன் உண்மையாலே உள்ள மாற நினைக்கிறான், அது அவனுக்கும் அவன் இதயத்துக்கும் பேசுற பேச்சு. இடையில போய் நீ ஏன் கிராஸ் டாக்கிங்? எத்தனை பேர் இங்க வந்து மார்க்ஸ் கொடுக்கும் போது பிரியங்கா பக்கத்துல நிக்காம வேற எங்கயாவது எட்ட போய் மார்க்ஸ் கொடுக்கும் போது நிக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க. இருக்கிற 16 பேர்ல கிட்டத்தட்ட பாதி. எனக்கு ஒரு டவுட். ஆ சொல்லுங்க ஜி. இல்ல, இந்த ஸ்டேஜ்ல எங்க நின்னாலும் அவங்க பக்கத்துல நின்ன மாதிரி தான இருக்கும், அதுக்கு எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ வேற வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பல விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியுமா கேட்டிருக்க? எனக்கு பல விஷயம் தெரியும். எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, இயக்கம், பாடுறது, நடிக்கிறது, தயாரிக்கிறது, ஆக்ட் பண்றது, விநியோகம் பண்றது, பல விஷயம் தெரியும். ஒரு நிமிஷம், அந்த காதல் வளத்தின் டைட்டில் தான் நான் வச்சிருந்தேன் அப்பா. இந்த பாட்டை, இந்த இந்த காதல் வளத்தின் இந்த டைட்டிலோட வரிய இது ஒரு பாட்டா பண்ணலாம் நினைக்கிறேன். மன்மதன் படத்தில் இந்த காதல் வளத்தின் இந்த டைட்டில் வச்சிருக்கீங்க, நான் வச்சுக்கிட்டுமாண்ணா. ஏய், என்னையே உனக்கு கொடுத்துட்டேன், என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டேன், என் மனத்தை கொடுத்துட்டேன், என் டைட்டிலே கொடுக்க கூட வச்சுக்கட அப்படின்னு. அந்த பாட்டு தான் காதல் வளத்து. அந்த பாட்டு தான் சார் இப்ப இந்த தம்பி பாட போறாரு, என் பையன் பாட போறாரு. நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? டான்ஸ் ஆட தெரியாது சார் எனக்கு. நல்ல வேலை தெரியும்னு சொல்லி ஆடிட்டு போறேன்னு நினைச்சேன். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. நல்லா சாப்பிடுவேன், அது எங்களுக்கு தெரியும். பாட்டு பாடுவேன். ஆனா சாப்பிடுறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்கன்றத நினைக்கும் போதுதான்
சார், நம்ம லைஃபோட சிம்பிள், நம்ம எல்லாரும் எதுக்கு உழைக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தானே உழைக்கிறோம். அப்புறம் சாப்பிட்டா என்ன தப்பு? தப்பு தப்பு தப்பு. ஒரு நிமிஷம், நாங்கள் உழைக்கிறோம், நீ எங்கே உழைக்கிற ஃபர்ஸ்ட்டு? சாரி சார், ஏதோ டைமிங்ல வந்துருச்சு, தப்பாது. இவர் நல்லவரா கெட்டவரா? என்ன கிட்ட நம்ம கிட்ட நீங்க நல்லவரா கெட்டவரான்னு சொன்ன அப்படி கொஞ்சம் வீட்டுல போய் நைட்டு யோசிச்சு பாரு, புரியும். இதெல்லாம் நல்லா பண்ணு. பேசியிருக்க கூடாது, பாடியிருக்க கூடாது. எனக்கு தெரியும் இந்த டிஜே இல்ல, ஏதோ ஒரு செட்டப் பண்ணி இந்த பிரியங்கா அப்பப்ப கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுரு. சார், மேடம் என்ன சொல்லி அமிச்சாங்க? ஆ ஓகே சார், கியூட் சார். வி லவ் யூ டியர் சார். பாம்பு டான்ஸ் ஆடுவாங்க சார், அவங்க டீம் ஜெயிச்சா அவங்க நாக்குப்பூச்சி டான்ஸ் ஆடுவாங்க சார். பாம்பு டான்ஸ் நல்லா இருக்கும் சார், நாக்குப்பூச்சியோட. சார், நாக்குப்பூச்சியாவது அப்படி இப்படி கொஞ்சம் நெளியும், அந்த பாம்பு வெறும் இப்படி தான் பண்ணும். தழுத்து சுளுக்கேத்த பாம்பு அது. பாம்பு டான்ஸுக்கு பாம்பு ஆடணும், புத்து எப்படி ஆடும்? வார வாரம் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க சார், இந்த பஞ்சஸ்ல மட்டும் எனக்கு சொல்லி விட்டுருக்கேன். இவ்வளோ நாளாக எனக்கு தோணாம போயிடுச்ச. நான் லவ் பண்ணதில் தப்பு பண்ணல, யாரை லவ் பண்ணன்றதுல தான் தப்பு பண்ணிட்டேன். எதுக்கு இந்த டைலாக் தேவலாமா? இல்லை இல்லை இல்லை, அவர் மேலே ஒரு லவ் வச்சுருந்தேன், அதனால இப்போ அவருக்கே திரும்ப அதை சொல்கிறேன். ஓ, இப்போ எப்படி உன்னிக்கு சார் லவ் பண்ணுவியா? அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் சார். நீங்கள் எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க. நான் உன்னிகிருஷ்ணன் சாருக்கு எவ்வளோ பெரிய பொண்ணு. ரொம்ப நல்லா பண்ணீங்க தம்பி. எல்லாரும் ஒரு கிளாப்ஸ். சீரியஸ்லி எதுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, அது வந்து அதை வந்து இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாலாம் வந்துல்ல, நான் சத்தியமாக யாரும் பார்த்ததில்ல. வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அதுதான், ஆனால் இதுக்கப்புறம் கலாய்ப்போம். ஓகேவா? அதுதான் நீங்கள் வந்ததுலேருந்து பண்ணுறீங்க சார். உட்காருங்க சார். இல்லை, ஏன் உட்கார வச்சேன்னா, பக்கத்துலேருந்து பிரச்சனை, தனியாக உட்கார வச்சிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கு தான் உட்கார வச்சேன்.